நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு வேண்டுதல் செய்கிறார். தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எண்ணுக்கடங்காத எத்தனை நன்மைகளை செய்கிற ஆண்டவர். எனக்கு பிரியமானவர்களே, நாம நேசிக்கிறவங்க ஒன்றை தருவேன் என்று வாக்கு பண்ணினார்களே ஆனால் அவங்க கொடுக்கிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம். அதுபோல தான் பிரியமானவர்களே, நம்மை நேசிக்கிற ஆண்டவரும் கூட. ரோமர் 8:25 சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். நம்பினோமாகில் பொறுமையோடே காத்திருப்போம். அதற்கு பிறகு இந்த காத்திருப்பின் காலத்துல சில நேரங்கள்ல நம்மளால ஜபமே பண்ண முடியாது. அப்ப நமக்காக ஒருத்தவங்க ஜபம் பண்ணுவாங்க. நமக்காக யாருங்க ஜபம் பண்ணுவா அப்படின்னு நீங்க கேட்கும் போது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எத்தனை அருமையான வசனம் இல்லைங்க. நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு வேண்டுதல் செய்கிறார். தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து எண்ணுக்கடங்காத எத்தனை நன்மைகளை செய்கிற ஆண்டவர். அந்த இடத்திலே நாம என்ன செய்யணும்னு தெரியாத திக்குமுக்காடுகின்ற வேளையிலே வார்த்தையே வரல பிரதர் அப்படின்னு சொல்லும்போது இருதயத்திலே யோசிக்கிற யோசனைகளை ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். கடவுளிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய ஆவியானவர். நமக்கு உதவி செய்கின்றார், நமக்கு அவர் சொல்லுகிறபடி நமக்காக வேண்டுதல் செய்கின்றார் அவர். ஆகவே நாம் காணாததை பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருப்போம். குட் மார்னிங்.